அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்களுடைய கணக்கு இருப்பை சரிபார்க்க இபிஎஃப்ஓ போர்ட்டலை பயன்படுத்தும்போது இபிஎஃப்ஓ சர்வரின் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ ஆன்லைன் போர்ட்டலை பயன்படுத்தாமல் வேறு எந்தெந்த வழிகளில் பிஎஃப் கணக்கு இருப்பை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மூன்று வழிகளில் பிஎஃப் கணக்கு இருப்பை தெரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக எஸ்எம்எஸ் மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரிலிருந்து 7738299899 இந்த எண்ணிற்கு, உதாரணமாக தமிழில் அறிய தமிழின் முதல் மூன்று எழுத்துக்களை இபிஎஃப்ஓ ஹெச்ஓ ஸ்பேஸ் யுஏஎன் ஸ்பேஸ் டிஏஎம் என டைப் செய்து 7738299899 இந்த எண்ணிற்கு எஸ்எம்எஸ் அனுப்புவதன் மூலம் தங்களுடைய தற்போதைய பிஎஃப் இருப்பு மற்றும் பங்களிப்புகளை பார்க்க முடியும். ஆங்கிலத்தில் அறிய இபிஎஃப்ஓ ஹெச்ஓ ஸ்பேஸ் யுஏஎன் ஸ்பேஸ் இஎன்ஜி இவ்வாறு டைப் செய்ய வேண்டும். இங்கிலீஷ், தமிழ், மராத்தி என 10 மொழிகளில் பிஎஃப் இருப்பை தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக மிஸ்ட் கால் மூலம் இபிஎஃப் இருப்பை சரிபார்க்க முடியும். இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9966044425 இந்த எண்ணுக்கு இலவச தொலைபேசி அழைப்பை செய்து தங்களுடைய கணக்கு இருப்பை சரிபார்க்கலாம். 2 ரிங்குகளுக்கு பிறகு அழைப்பு தானாகவே நிறுத்தப்படும். அதன் பிறகு உறுப்பினர் மெசேஜ் மூலம் இபிஎஃப் இருப்பு பற்றிய தகவலை பெற முடியும். மூன்றாவதாக உமாங் ஆப் மூலம் இபிஎஃப் இருப்பை சரிபார்க்கலாம். உமாங் ஆப்பில் புதிய யூசர் முதலில் ரிஜிஸ்டர் செய்து இபிஎஃப்ஓ சேவைகளை பெற முடியும். இதற்கு உங்களுடைய மொபைல் எண்ணை டைப் செய்து ஐ அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த செக்பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஓடிபி எண் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வரும். அதை டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் செய்த பிறகு லாகின் செய்ய வேண்டும். மொபைல் எண் எம்பிஐஎன், அதாவது மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இதை டைப் செய்து லாகின் பண்ணணும். லாகின் செய்த பிறகு சர்ச் சர்வீசஸ் இன் இமாங் பாக்ஸில் இபிஎஃப்ஓ என டைப் பண்ணுங்கள். இப்போது சர்வீசஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் என இரண்டு ஆப்ஷன் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள், கீழே இபிஎஃப்ஓ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய வியூ பாஸ்புக், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ பாஸ்புக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யுஏஎன் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபியை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி, மெம்பர் ஐடி, ஆஃபீஸ் நேம், எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் அண்ட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன், ஸோ இது போன்ற விவரங்களை கொண்ட பாஸ்புக்கை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.